ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மெனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏக்கு வரும்போது என்னென்ன கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறத இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய டிப்ஸுமே நான் சொல்லியிருக்கேன் அங்கங்கே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வர்றவங்களுக்காக மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் இங்கிருந்து இந்தியாவுக்கு சம்மர் வெக்கேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னாலுமே திரும்பி வரும்போது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே இனி போயிடலாம். ஸோ முதல் டிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா, ஷாப்பிங் லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைப்படும், எத்தனை குவான்டிட்டி தேவைப்படும் அப்படிங்கிறத லிஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங் போங்க. அங்கே போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் சில விஷயங்களை மிஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அம்மா கிட்ட உட்காந்து கேட்டு லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் குக்கிங் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதில் நம்ம திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவோம். நான் யூஸ் பண்ணுற கிச்சன் ஐட்டம்ஸை வந்து மேபி நீங்கள் யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். அதனால அம்மா கிட்ட கேளுங்க, அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங் போய் எல்லாம் வாங்கிக்கோங்க. இன்னொரு டிப்பும் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் வரும்போதே எல்லாமே எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதும் இல்லை. பேசிக்ஸாக என்ன தேவைப்படுமோ அது மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை நீங்கள் போவீங்க இல்லையா ஊருக்கு, அப்போ போயிட்டு நீங்கள் மிஸ் பண்ண விஷயத்தெல்லாம் திரும்ப எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ ரொம்பவும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிற பாத்திரத்துலேருந்து பார்ப்போம். இதுக்கு பேர் சாஸ் பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் நம்ம ஊரில் தான் வாங்கினேன். நாலு இருக்குங்க என்கிட்ட, இதுதான் இருக்கிறதுலே பெரிய சைஸு. இப்போது இந்த ஊர்லேயே இந்த மாதிரி சாஸ் பேன் அப்படின்னு கிடைக்கும், ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க. ரெகுலராக பால், காஃபி, டீ இதெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக நம்ம ஊரில் கிடைக்கிறது தான் சூப்பராக இருக்கும். இது வந்து பாத்திர கடையில் தான் நான் வாங்கியிருந்தேன். நீங்கள் ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் காயில் ஸ்டவ்லையும் இது சூப்பராக ஒர்க் ஆகும், கேஸ் ஸ்டவ்லையும் ஒர்க் ஆகும். இண்டக்ஷன் பேஸ் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணதே இல்லைங்க இது வரைக்கும் இங்கே வந்ததுலேருந்து. அதனால் எனக்கு இண்டக்ஷனில் ஒர்க் ஆகுமான்னு தெரியலை. மற்றபடி காயில் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். ரீசெண்டாக ஒரு ட்ரிப் போயிருந்தோம் இல்லைங்களா சான் ஆண்டனியோக்கு, அங்கே இருக்க ஏர்பிஎன்பியில் எங்களுக்கு இண்டக்ஷன் பேஸ் ஸ்டவ் தான் இருந்தது. அங்கே நான் இதை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணி பார்த்தேன், அப்போ ஒர்க் ஆச்சு. இது மல்டிபர்பஸாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பேபி ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறீங்கன்னா சின்ன குவான்டிட்டியில் தான் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ ஸ்டீம் பண்ணி கொடுக்குற ஆப்பிள், கேரட், சக்கரை வெள்ளிக்கிழங்கு எல்லாமே நான் இதில் வச்சு தான் ஸ்டீம் பண்ணுவேன். உள்ளே இருக்க ஸ்டீமர் பேஸ்கெட்டு நான் இங்கே இருக்க அமேசானில் தாங்க வாங்கினேன். அது எந்த பாத்திரத்துக்கு வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் அந்த பெரிய பால் பாத்திரத்தை நான் அதுக்காகவே ஒதுக்கிட்டேன். மற்ற மூணு இருக்கு இல்லைங்களா, அதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. காஃபி, டீ இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு, சில சமயம் பார்த்திங்கன்னா வெள்ளம்லாம் கரைப்போம் இல்லைங்களா அதுக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். நெய் காய்ச்சறது கூட நான் அப்பப்போ எடுத்துக்குவேன். இப்போது இந்த மாதிரி ரெண்டு சின்ன பாத்திரம் இருக்குது. இது வந்து காஃபி டீ எல்லாம் போடும்போது சர்க்கரை ஒன்றில் போட்டு நம்ம ஆற்றுவோம் இல்லைங்களா, அதுக்காக வச்சுருக்கேன். இப்போது பாத்திரத்தை நான் என்ன பண்ணுவேன்னா செட்டாக வச்சுருவேன். இந்த பால் பாத்திரம் ஒன்று, அதுக்கப்புறம் ஆற்றுறதுக்காக சின்ன பாத்திரம், அப்புறம் ஒரு டம்ளர். இந்த ஒரு டம்ளர் கணக்கு எங்கள் ஒருத்தருக்கு சரியாக இருக்கும். இந்த பாத்திரம் நான் இங்கே ரா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேங்க. நிறைய பேர் இன்னமும் கேட்குறீங்க, நம்ம ஊர்லேயே இது சூப்பரான குவாலிட்டியில் கிடைக்குது, அப்படி கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு மட்டும் நம்ம காஃபி டீ போடும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஸ்டவ்வாக இருந்தாலுமே சின்ன பர்னர் எல்லா ஸ்டவ்லேயுமே இருக்கும், அந்த சின்ன பர்னரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் குட்டி பையனுக்கு பால் காய்ச்சறதுக்காகவே இது நான் வச்சுருக்கேன். காலையில் ஒரு நேப் எடுப்பான் இல்லைங்களா, அந்த நேப்புக்கு ஒரு டம்ளர் பால் மட்டும்தான் அவனுக்கு நான் ஆற்றி கொடுப்பேன். அதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கேபினெட்குள்ளே இந்த மாதிரி தான் செட்டாக எடுத்து வச்சுருவேன். ரெண்டு மூணு கிளிப்பிங் முடிஞ்சதுக்கப்புறமா கேபினெட்டில் நான் எப்படி வச்சுருக்கேனும் நான் காட்டியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரப்போகிறீங்க அப்படிங்கும்போது இதில் ஏதாவது ஒரு செட்டு மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கோங்க, கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி எப்போ பாத்திரம் வாங்கினாலும் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வைக்கிற மாதிரியான பாத்திரங்களாக வாங்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. சூட்கேஸில் வச்சு பேக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், இங்கே வந்து கேபினெட்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். குட்டி பையனுக்கு பால் காய்ச்சுவேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் போடுறதுக்காக குட்டியாக ஒரு டம்ளர் இருக்குது. இந்த குட்டி டம்ளரும் அவனோட பால் பாட்டிலும் ஒரே அவுன்ஸ் தான், அதனால் அதை செட்டாக வச்சுருவேன்.
செராமிக் கப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ஸ்டீல் டம்ளர்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படியெல்லாம் இல்லைங்க, செராமிக் கப்லலாம் நம்ம பால் ஆற்றவே முடியாது, அது வழிஞ்சு வழிஞ்சு கீழே போகும். இந்த மாதிரி ஸ்டீல் டம்ளர்ஸ் இருக்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. என்கிட்ட நிறைய செட் இருக்குது, அதில் ஒரு ரெண்டு செட்டு மட்டும்தான் உங்களுக்கு எடுத்து நான் காட்டியிருக்கேன். ஏன்னா பேசிக்காக தேவைப்படுறது இவ்வளவு தான். நான் யூஎஸ் வரும்போது நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இல்லைங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதே தெரியாது. என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சதை வச்சு, அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு ஒன்று ரெண்டு தெரிஞ்சு அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தேன். கல்யாணத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே அம்மா எல்லாமே எனக்கு வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இது எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்தது தான். என் ஹஸ்பண்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் வந்தார் இல்லையா, அப்போ 2 சூட்கேஸ் அவர் வந்து சும்மா தான் எடுத்துகிட்டு வருவார். அப்போவே கொஞ்சம் திங்ஸை நாங்கள் கொடுத்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் மேரேஜ் முடிஞ்சு வரும்போது நான் 2 சூட்கேஸ், அவர் 2 சூட்கேஸ்னு எடுத்துகிட்டு வரலாம். அப்போ கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ ட்ரெஸ்ஸை விட நான் இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸை தான் நிறையா எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இந்த ஜக் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது பால் காஃபி டீன்னு எது வேணாலும் நம்ம ஆத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா என்னோடய கிரைண்டரில் சென்டர் பார்ட் வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கும், சைடில் தான் ஊற்றிக்க முடியும். ஸோ அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இங்கே வாங்கினேங்க, இந்த மாதிரி டீ காஃபி எல்லாம் ஆத்துறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் டோட்டல் ஃப்ளாப்பு, இது நல்லா வழிஞ்சு போயிடும். எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து இந்த எக்ஸ்ப்ரெஸோ மெஷின்லலாம் காஃபி வந்து போட்டு குடிப்பாங்க இல்லையா, அந்த பர்பஸ்க்காக வேணால் அது வந்து ஓகே, பட் நமக்கு வந்து ஆத்துறதுக்கெல்லாம் அது செட் ஆகலை. ஸோ அதனால் அதை நான் இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை. ஊருக்கு போய் இது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனி அடுத்து குக்கர்லாம் பார்த்துடலாம். குக்கர் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. குக்கரெல்லாம் நீங்கள் இங்கே வாங்கணுன்னே நினைக்காதீங்க. அதுக்கு நம்ம 2 குக்கர் நம்ம ஊரில் வாங்கிட்டு வந்துடலாம். இது வந்து 2 லிட்டரு, எல்லாமே ப்ரெஸ்டீஜ் பிராண்டு தான். ஃபஸ்ட்டு வரும்போது நான் வேறு குக்கர் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அதுவுமே இந்த மாதிரி 2 எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் போன தடவை ஊருக்கு போனப்போ கடையில் கொண்டு போய் போட்டுட்டு புதுசாக 2 ஸ்டீல்லையே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து 3 லிட்டர் ப்ரெஷர் பேனு, ரெண்டுமே நல்லா இருக்குங்க. லிட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா, ஸோ அதிக ஸ்பில்லேஜ் எல்லாம் நமக்கு ஆகாது. இப்போது இந்த பெரிய குக்கர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோவில். இது இங்கே வாங்கினதுங்க, நாங்கள் வாங்கலை. ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு நான் இந்தியா போயிட்டேங்க, நான் இங்கே இல்லை. அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டார் ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ ஒருத்தர் கூட தங்கியிருந்தாரா, அவர் என்ன பண்ணிட்டார், என்னோடய குக்கரை வந்து கொஞ்சம் பேர்ன் பண்ணிட்டார். கீழே ஃபுல்லாக அடிபிடிச்சு அது ஒரு மாதிரி கருப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டார், காலி பண்ணிட்டு போகும்போது எங்களுக்கு ஒரு புது குக்கரை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். அப்படி வாங்கின குக்கருமே அவ்வளோ பெருசாக வாங்கி கொடுத்துட்டாருங்க. இந்தியன் ஸ்டோரில் அது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அப்படி எனக்கு கிடைச்ச குக்கர் தான் அது, 5.5 லிட்டர்ஸ், அதுவுமே ப்ரெஸ்டீஜ் தான். அதுக்கப்புறம் குக்கர் வாங்கும்போது மறக்காமல் எக்ஸ்ட்ராவாக நிறையா இந்த மாதிரி வெயிட்டு, இந்த சேஃப்டி வால்வு, கேஸ்கெட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு தனியாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே இங்கே அமேசானில் கிடைச்சாலும் அதெல்லாம் வந்துட்டு பயங்கர காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் குக்கர் வாங்கும்போது எக்ஸ்ட்ராவாக கூட ஒன்று வரும் தான், ஆனால் அது இல்லாமல் இன்னொன்று வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து இந்த பெரமனை, இது மண் சட்டியெல்லாம் சமைச்சிட்டு கவுண்டர் டாப்பில் எடுத்து வைக்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருந்தது. என்கிட்ட 3 மண் சட்டி இருக்குதுங்க. இந்த மாதிரி சின்னதொன்று, மீடியம் சைஸ் ஒன்று, இருக்கிறதுலையே பெருசு ஒன்று. ஸோ அதெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெரமனை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். 2 பெருசு 1 சிறுசு அப்படின்னு நான் வாங்கியிருந்தேன், அதுவும் ஸ்டீலில் தான். இப்போ இந்த 2 கிளே பாட்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. இது இங்கே இந்தியன் ஸ்டோரில் வாங்கினது தான். நாங்கள் கலிஃபோர்னியாவில் இருக்கும்போது கோகோனட் ஹில்ல போய் நான் வாங்கினேங்க. ஆனால் இந்த பெரமனை நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இதை பெரமனைன்னு சொல்லுவாங்களா, எப்படி சொல்லுவாங்கன்னுலாம் தெரியலைங்க. ஆனால் வாங்கிட்டு வந்ததுலேருந்து இது கிளே பாட்ஸுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹோம் சீசன் வித் லவ் சேனலில் அபியக்கா இந்த மாதிரி குக்கர் மேலே வச்சா ஸ்பில்லேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் இதை எடுத்து இந்த மாதிரி குக்கர் மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிஜமாகவே சூப்பரான ஒரு டிப்புங்க. கிரெடிட்ஸ் எல்லாமே அபியக்காவுக்கு தான் போய் சேரும். என்கிட்டையும் வீட்டில் இருந்துச்சு, ஆனால் தோணவே இல்லை இந்த மாதிரி எடுத்து வச்சா நமக்கு வந்து ஸ்பில்லேஜ் ஆகாதுன்னு. பட் ரியலி ரியலி ஹெல்ப்ஃபுல். யாராவது நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி டிஷ்யூ பேப்பரு என்னென்னமோ வச்சு பார்த்துருக்கேங்க, துணியெல்லாம் கூட சுற்றி வச்சு பார்த்துருக்கேன். எனக்கு வந்து எல்லாமே ஃபெயிலியர் தான். டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக ஒன்று ஒட்டிக்கும், அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வச்சு அதை எடுக்கணும். துணியை போட்டு சுற்றி வச்சோன்னா மஞ்சள் கரை நல்லா பிடிச்சிக்கும். அதனால் இந்த ஸ்டீல் பெரமனை இருக்கு இல்லைங்களா, டிஷ்வாஷரில் ஈஸியாக போட்டு நம்ம கழுவிக்கலாம். ஸோ ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, மஞ்சள் கரை பிடிச்சாலும் ஈஸியாக போயிடும்.
இப்போது இந்த பெரிய கிளேபாட் நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான். உடுமல்பேட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சு விற்றுட்ருப்பாங்க. அப்படி அங்கே போய் நான் வாங்கினது தான். ஆனால் இதில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, ஃப்ளாட்டான பேஸாக பார்த்து வாங்கவே இல்லைங்க. நான் என்ன நினச்சேன்னா, புது வீட்டுக்கு நீ போயிடுவோம், அங்கே கேஸ் ஸ்டவ் தான் இருக்கும், ஸோ கேஸ் ஸ்டவ்வில் ஈஸியாக நம்ம இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே இருக்கிற என்னோடய ஸ்டவ், அந்த கிரில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. ஸோ என்னால் அதை யூஸ் பண்ண முடியல. அந்த ரெண்டும் வந்து ஃப்ளாட் பேஸ் அப்படிங்கிறதுனால ஈஸியாக என்னால் வச்சுக்க முடியும். இந்த ஒரு இது மட்டும் என்னால் வைக்கவே முடியலை. அதுக்கு வேறு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். மண்சட்டி வாங்குறீங்கன்னா முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது, ஃப்ளாட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் காயில் ஸ்டவ் தான் மோஸ்ட்டாக இருக்கும். அந்த காயில் ஸ்டவ்வில் வைக்கிறதுக்குமே ஃப்ளாட்டான பேஸ் தான் வந்து தேவைப்படும். இப்போ ரீசெண்டாக வர்ற கேஸ் ஸ்டவ்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பேஸ் தாங்க மோஸ்ட்டாக வருது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ சின்ன சின்ன பாத்திரமெல்லாம் பாத்திரலாம். இந்த குட்டி குட்டி கிண்ணமெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. நம்ம ஏதாவது ஒன்று லெஃப்ட் ஓவர் எடுத்து வைக்கிறதுக்கு, சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி தான் சட்னி இருக்கும், அதை தூக்கி போடுறதுக்கும் மனசு வராது. அதெல்லாம் கூட நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியான ஷேப்பில் செட்டு செட்டாக வாங்கி கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னும் ரெண்டு செட் இருக்குங்க, அதெல்லாம் இப்போ தேவைப்படலைன்னு சொல்லி நான் கொண்டு போய் கராஜில் ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு நாள் கண்டிப்பாக வேறு ஏதாவது விலாகில் அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து அதிலலாம் என்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், ஒவ்வொரு ஷேப்லேயும் என்கிட்ட செட்டு செட்டாக இருக்கும். இது எல்லாமே அவங்க வந்து குழம்பு வச்சுக்கோ, ரசம் ஒன்றில் வச்சுக்கோ, சாம்பார் வச்சேன்னா ஒரு இதில் சர்வ் பண்ணு, கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இதில் சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்தது. இதில் நீங்கள் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் இங்கே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்கும், ஸ்டோரேஜ் பவுல்ஸ் எல்லாம் இருக்குது, மிக்சிங் பவுல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. ஆனாலும் நம்ம ஊர் பாத்திரத்துக்கு தனி ஸ்பெஷாலிட்டி உண்டு. வீட்டுக்கு வர கெஸ்ட்டு கண்டிப்பாக கேட்பாங்க, எங்கே வாங்கிட்டு வந்தீங்க, பாத்திரம் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு. ரெண்டாவது, ரீஹீட் பண்ணுறது எல்லாமே நான் மைக்ரோவேவில் மோஸ்ட்டாக பண்ண மாட்டேன், அடுப்பில் வச்சு தான் நான் ரீஹீட் பண்ணுவேன். அதுக்குமே இந்த பாத்திரங்கள் எல்லாமே யூஸ் ஆகும். அம்மா இங்கே வந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி பாத்திரங்கள் தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த பீங்கானு கண்ணாடியெல்லாம் பார்த்தாவே பயம், எங்கேயாவது நான் கீழே போட்டுட்டேன்னா அது கண்டிப்பாக உடஞ்சி போயிடும். பசங்கள்லாம் வேறு வீட்டில் இருக்காங்க, காலில் குத்திக்கும்னு சொல்லி அவங்க அந்த பக்கமே போக மாட்டாங்க. எப்போவுமே இந்த ஸ்டீல் பாத்திரங்களை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பாருங்கள், மூணு இருக்குங்களா, இது வந்து மோஸ்ட்டாக நான் பல்காக ஏதாவது செய்கிறேன், கெஸ்ட்டு வர்றாங்க அப்படிங்கிறப்ப இந்த பாத்திரத்தெல்லாம் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். நிறைய குழம்பு வைக்கும்போது சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றணும் அப்படிங்கிறப்ப நான் இந்த பாத்திரத்துக்கு மாற்றிடுவேன். இத்தனையுமே நீங்கள் வாங்கிட்டு வர தேவையே இல்லைங்க. ஃபஸ்ட்டு வரும்போது பெருசாக ஒரு செட்டு மட்டும் வாங்கிக்கோங்க, சின்னதாக ஒரு செட்டு வாங்கிக்கோங்க, அதுவே போதுமானது தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்ம இருக்கும்போது அதுக்கு மேலே நமக்கு தேவைப்படாது. மிக்சிங் பவுலு, இது நம்ம ஊர் மிக்சிங் பவுலு, இது வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட இருக்குங்க. கொஞ்சமாக ஏதாவது மாவு கலக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு மோஸ்ட்டாக பணியார மாவெல்லாம் நான் கலக்கிறதெல்லாம் அதில் தான் கலக்கிட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த சூப்பரான ஒரு சர்விங் டிஷ் தான். இது வந்து ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸோடு இருக்கும், ஆனால் பார்க்குறக்கு செம்ம அழகாக இருக்குங்க. இது வாங்கி 7 வருஷம் ஆச்சு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதுங்களா? அப்படியே தாங்க இருக்குது. அம்மா வாங்கி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ கொஞ்சமாக ஏதாவது ஸ்வீட்டெல்லாம் செய்யும்போது, அதுவும் குறிப்பாக குலோப் ஜாமுன்லாம் செய்கிறேன்னா அந்த ஒரு பேக்கெட் உங்கள் ரெண்டு பேருக்கும் கரெக்டாக இருக்கும், இதில் போட்டு நீ வச்சுக்கோ, வெளியிலேயே வைக்கலாங்க, கெட்டெல்லாம் போகாது. அதனால் ரொம்ப காலமாக நான் குலோப் ஜாமுன் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வேறு பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து இந்த ரெண்டு பாத்திரம், இது வந்து அந்த குவிசேனாட் பிராண்ட் குக்வேர்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி குழம்பு ரசம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவேன். என்னடா இவ்வளோ பெருசில் தான் வைப்பீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா அகலமாக இருக்கு இல்லைங்களா, ஃப்ளாட்டாகவும் இருக்கும். காயில் ஸ்டவ்வில் எனக்கு ஈஸியாக செட் ஆச்சு, அதனால் ரொம்ப நாளைக்கு இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதிலேயே காப்பர் பாட்டம் இல்லாமல் ஒரு 4 தனியாக அங்கிட்ட இருக்குது, அது நான் கொண்டு போய் இப்போது கராஜில் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாத்திரம் நமக்கு மாவு கலக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன்லாம் மேரினேட் பண்ணணும், ஃபிஷ்ஷெல்லாம் மேரினேட் பண்ணணும் அப்படின்னா கூட அதை எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கேபினெட்டில் தான் நான் இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். இந்த ஒரே கேபினெட்டில் இப்போ நான் காட்டியிருக்க எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுற மாதிரியான பாத்திரங்கிறனால எனக்கு ஈஸியாக இருக்குது. ஃப்ரீக்குவெண்ட்டாக எடுக்கிறத முன்னாடியும் எப்போயாவது எடுக்கிறத கொஞ்சம் பின்னாடியும் நான் வச்சுருக்கேன். இனி அடுத்து ஹாட் பாக்ஸ் பாத்திரலாம். ஹாட் பாக்ஸ் இல்லை ஹாட் பேக் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம், எல்லாமே ஸ்டீல் ஹாட் பாக்ஸ் தாங்க. பின்னாடி இருக்கிற அந்த 3 வெளியில் மட்டும்தான் பிளாஸ்டிக்கு, உள்ளே வந்து ஸ்டீல் தான்.
இப்போ நான் சாப்பாடு வச்சுட்டேன், அதனால் எனக்கு எடுத்து நான் போட்டு விட்டுட்டேன், குக்கர்லேயே விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆயிரும் இல்லைங்களா. இப்போது இது வந்து ஒரு 3 டம்ளர் வரைக்கும் பிடிக்குங்க இந்த பெரிய ஹாட் பாக்ஸு. நல்லா இந்த மாதிரி டைட்டாக லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லஞ்சு சாப்பிடும்போது வார்மாக இருக்கும், அதுக்கு மேலே ரொம்ப சூடாலாம் இருக்காது. இப்போ நீங்கள் ஹாட் பாக்ஸ் வாங்கும்போது ஒரே ஒரு டிப் மட்டும் நான் சொல்கிறேங்க, இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. அதாவது லிட்டில் ஹேண்டில் வந்து இந்த மாதிரி இருக்கணும், ஆனால் பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா சில சமயம் அதில் சம் ஹோல்ஸ் இருக்கும், கேப் இருக்கும், நம்ம கழுவும் போது தண்ணி உள்ளே போயிருங்க, அந்த லிட்டே என்ன ஆயிரும்னா வெயிட் ஆயிரும். நம்ம திருப்பி மட்டும் தெரியாமல் லிட்டை திருப்பி இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக இறங்கி ஹாட் பாக்ஸ்க்குள்ளே போயிடும். இந்த 2 சைஸுக்கும் மீடியமாக ஒரு சைஸ் நான் வாங்கிட்டு வந்தேங்க. கேபினட்குள்ளே வைக்கும்போது மூடியை இந்த மாதிரி திருப்பி வச்சு நான் ஸ்டோர் பண்ணுவேன். அது தண்ணியாகவே இருக்குங்க எப்போ எடுத்தாலும். இங்கே நான் வீடியோ எடுக்கும்போது எழில்குட்டி என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பாருங்கள், அவர் பாட்டுக்கு ஹாயாக படுத்து உருண்டுகிட்டு இருக்காரு கார்பெட்டில். இப்போது இதுவுமே ஸ்டீல் ஹாட் பாக்ஸ் தான், இதுலேயும் 3 சைஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது ஒரு 2 ஹாட் பாக்ஸ் மட்டும் கேரி பண்ணிக்கோங்க, சின்ன சைஸ் ஒன்று பெரிய சைஸ் ஒன்று அப்படிங்கிற மாதிரி. ஹாட் பாக்ஸ்லாம் நம்ம ஊரில் வாங்குறது தான் பெஸ்ட்டு, ஏன்னா அங்கே தான் நமக்கு நிறைய டிசைன்ஸு, நமக்கு பிடிச்ச மாதிரி மாடல்லாம் கிடைக்கும். இங்கெல்லாம் அந்தளவுக்கான வெரைட்டிஸ் எல்லாம் இல்லை. இனி அடுத்து கிச்சன் யூட்டன்சில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஸ்பூன்லாம் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம ஊரில் வாங்குறது தாங்க பெஸ்ட்டு, நிறைய ஷேப்ஸில் நமக்கு பிடிச்ச ஃபேன்சியான கலர்ஸ்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் எடுத்து ஊற்றுறதுக்கு குட்டியாக குழியாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம ஊரில் தான் சூப்பராக கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சா வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. குட்டி குட்டி ஸ்பூனு, ஏன்னா சின்ன கண்ணாடி பாட்டில், சின்ன ஜார்லாம் நம்ம வாங்கணும்னா இந்த மாதிரி ஸ்பூன் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அது எல்லாமே நம்ம ஊரில் தான் கிடைக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அதுலேயே சின்ன சைஸ் ஒன்று வச்சுருக்கேன். அடுத்து டாங்ஸ் பாத்திரலாம். இது அப்பளம் எடுக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த இட்லி பிளேட் வந்து சூடாக இருக்கும்போது தூக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா அந்த கட்லெட்லாம் போட்டேன் அப்படின்னா திருப்பி விடுறதுக்கு, அது எல்லாத்துக்குமே அது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பெருசாக இருக்கிறத அப்பளம் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த விஸ்க் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம ஊரில் வாங்கணுங்கிற நெசசிட்டி இல்லை, இங்கேயே சூப்பராக கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 பேக்கில் போட்டுட்டு வந்துக்கோங்க, இங்கே வந்தோடனே உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படலாம். அடுத்து டீ ஸ்ட்ரெயினர், இது வந்து நம்ம ஊர் தாங்க பெஸ்ட்டு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு இந்த கிளிப்பிங் முடியும் போதே நான் காட்டியிருப்பேன் பாருங்கள். அதுலேயும் மறக்காமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரெயினராக பார்த்து வாங்கிட்டு வந்துக்கோங்க. நீங்கள் டிஷ்வாஷரில் போட்டு கழுவுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பளிச்சுன்னு போயிடும், எந்த ஒரு கருப்பு கரை கூட இருக்கவே இருக்காது. அடுத்து இந்த சாப்பாடெல்லாம் எடுக்கிறதுக்கான கரண்டி தான், ஏன்னா பிரியாணியெல்லாம் நம்ம செய்வோம் இல்லைங்களா, அப்போ சாப்பாடு கிளறி விடும்போது அது குழையாமல் வரும், அதனால் ஷார்ப்பான ஏஜஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயினர் நான் இங்கே வால்மார்ட்டில் வாங்கினதுங்க, பாருங்கள் அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிறது தான் இந்த மாதிரி ரொம்ப ஃபைன் மெஷ்ஷாக இருக்கும், அதனால் நம்ம ஊரில் வாங்குறது தான் பெஸ்ட்டு. என்கிட்ட இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க, பெருசு சின்னதுன்னு நான் வச்சுருக்கேன். நெய்யெல்லாம் காய்ச்சி வடிக்கும்போது அதை பெருசு வந்து யூஸ் பண்ணிக்குவேன், சின்னதெல்லாம் டீ காஃபிக்கு யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸில் போடுறதுக்கான கரண்டிங், இதெல்லாம் சாப்பாடு எடுக்கிறதுக்குன்னே யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சட்னியெல்லாம் கொஞ்சம் திக்கான சட்னி, அதுக்கப்புறம் தயிர் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு சின்ன சின்ன கரண்டி வச்சுருக்கேன். அடுத்து குழம்பு, ரசம், சாம்பார் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு குளிக்கரண்டி, பெருசில் 2 சின்னதில் 2 நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த குவான்டிட்டியெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக யூஸ் பண்ணுற கரண்டி. நான் மோஸ்ட்டாக என்னோடய பிரியாணி பாட்டில் பிரியாணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மட்டன் வேக வச்சுட்டு மட்டனும் தண்ணியும் தனியாக நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணணும் இல்லைங்களா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் அரிசி கூட நம்ம வடித்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஐ மீன் பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. இந்த சில்லி எல்லாம் பொரிக்கும் போது நான் யூஸ் பண்ணிக்குவேன். பெருசாக இருக்கு இல்லைங்களா, இது அம்மா வரும்போது எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, பலகாரம்லாம் செய்வோம் அப்படிங்கிறதுக்காக தேவைப்படும்னு வாங்கினாங்க. பூந்தி போடுற கரண்டிங்க, நீங்கள் பலகாரம்லாம் நிறையா செய்வீங்க வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ் ஆகும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த மதிகோதின்னு சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் அப்படி சொல்லுவோம், நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு தெரியலை. இதில் சின்ன சைஸ் கூட இருக்கும், இது அம்மா வந்து கைக்கு வந்து சூடு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு கொஞ்சம் நீளமாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, பேசிக் நெசசிட்டி எல்லாம் கிடையாது. அடுத்து தோசை கரண்டி, என்கிட்ட இது ஒன்று தாங்க இருக்குது, இன்னொன்று கண்டிப்பாக ஊருக்கு போனால் நான் வாங்கிட்டு வரணும். இங்கே நான் ஒன்று வாங்கினேன், பட் அது எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் இல்லை.
கொஞ்சம் தின்னாக பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தோசை பேன்லாம் வந்து இங்கேயே சூப்பராக கிடைக்குங்க, அதனால் நீங்கள் அதெல்லாம் தூக்கிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. இது மாவு கரண்டி, தோசைலாம் ஊற்றுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா தின்னாக உங்களுக்கு தேய்க்கிறக்கு வரும். அதே மாதிரி பர்த்டே பார்ட்டி இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா பல்கான குவான்டிட்டியில் நமக்கு சாம்பார் குழம்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இது வந்து இடுக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, சூடான பாத்திரத்தை வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். இப்போ நிறைய அவன் மிட்ஸ் அப்படின்னு இங்கே கிடைக்குது, பட் சின்ன சின்ன பாத்திரம் நான் காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் ரீஹீட் பண்ண வைக்கும் போது எனக்கு இந்த இடுக்கி தாங்க சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அவன் மிட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்து இந்த இடியாப்ப குழாய், அதுக்கப்புறம் இந்த முறுக்கு பிழிகிற குழாயெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம ஊரில் தான் பெஸ்ட்டு. சின்ன குவான்டிட்டியில் செய்கிறதுக்காக தான் அந்த உடன் இது வச்சுருக்கேன், இல்லைன்னா சந்தக மரம் அப்படின்னு சொல்லியே ஒன்று இருக்குது. நிறைய பேர் வேறு அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்கு நிறைய பிளேட்ஸ் வரும், அது தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்கேங்க. நீங்கள் அலுமினியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் பிராஸு ஸ்டீல்னு இப்போ நிறைய வெரைட்டிஸில் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. முறுக்கெல்லாம் செய்யலை அப்படின்னாலும் இடியாப்பம்க்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போது இந்த ரோலிங் பின், அதுக்கப்புறமா இந்த போர்டு, இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரணுங்கிற அவசியமே கிடையாது. நான் இது வந்து டார்கெட்டில் தாங்க வாங்கினேன், இது மார்பிள் ஸ்டோனு. ஆனால் இப்போ வந்து இந்த கட்டிங் போர்டை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு இந்த கட்டிங் போர்டு இருந்தாவே போதும். அந்த பேக்கிங் செக்ஷனுக்கு போனோன்னா இந்த ரோலிங் பின் நிறையா கிடைக்குங்க, அதனால் இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டிலையே நம்ம வச்சு தேய்ச்சிக்கலாம். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது வாங்கினது, ஆனால் இப்போ அதை சுத்தமாக யூஸே பண்ணுறதில்ல, கட்டிங் போர்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து இட்லி பாத்திரம், இதில் இட்லி பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் எக்கச்சக்கமான பாத்திரத்தை வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேங்க. அம்மா சொல்லும்போது கேட்க மாட்டோம், இல்லை நான் என்ன தடவி வைக்கிற மாதிரியான இட்லி பாத்திரம் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னேன். அம்மா அப்பவும் சொல்லுவாங்க, இல்லை கண்ணு இந்த மாதிரி வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இட்லி துணி வந்து அந்த கழுவி வைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம், அதனால் நான் அப்படியெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லி எவர் சில்வர்லேயே நிறைய அந்த ஸ்டீமரோடு வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கி ஒன்றுமே எனக்கு ஒர்க் ஆகலைங்க. கடைசியில் அம்மா வச்சுருக்கிற மாதிரியே போய் கடையில் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு அது மட்டும்தான் ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து இது அலுமினியமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கிக்கோங்க. இந்த பாத்திரம் அந்த மாதிரி ஒரு தடவை வாங்கினது தான், பிளேட்ஸ் வந்து செட்டாக வேறு இருக்குங்க. ஆனால் நான் வந்து இப்போ மினி இட்லிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், குழந்தைங்களுக்கு வந்து இப்போ மினி இட்லினா ரொம்ப பிடிக்குது, அதனால அவங்களுக்கு இந்த குக்கர் எடுத்து இந்த ரெண்டு பிளேட்லேயும் ஊற்றி வச்சுருவேன். இப்போ நீங்கள் மினி இட்லி பிளேட் வாங்குறீங்கன்னா இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, கீழே பார்த்தீங்களா நல்லா குழியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி குழியாக இருக்கும்போது குட்டி குட்டி இட்லி வந்து நல்லா குண்டு குண்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஆனால் இப்போ காட்டுறேன் பாருங்களேன், ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் ரொம்ப தப்ப தப்பையாக வரும் மினி இட்லி. அது சைஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ இப்படி எடுத்தோன்னே உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும், அது அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா இருக்கிறதில்ல. இப்போ பாருங்களேன், இது ரீசெண்டாக போனப்போ தான் நான் பார்த்து வாங்கினேன், இது ஒன்று தாங்க இருந்தது, அதனால் அந்த ஒன்று இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த ரிஃப்ளெக்ஷனே உங்களுக்கு காட்டி கொடுக்குது பாருங்கள், அந்த லென்ஸு மிரர்லலாம் ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா, கான்கேவ் கான்வெக்ஸ்னு, அந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே நல்லா குழியாக இருக்கிற மாதிரியாக பார்த்து வாங்குங்க. அந்த மினி இட்லி வந்து பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் குண்டு குண்டாகவும் நமக்கு கிடைக்கும். அடுத்து இந்த புட்டு மேக்கர், புட்டுனா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க, அதனால் நான் மேபி வீடியோஸில் அடிக்கடி காட்டாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அடிக்கடி செய்கிற ஒரு விஷயம் புட்டு. இது வந்து ப்ரீமியர் பிராண்டு, பாத்திர கடையில் தான் நான் வாங்கினேன். ஸோ சூட்கேஸில் பேக் பண்ணுறதுக்கும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க, ஈஸியாக ரெண்டே ஸ்பிளிட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இங்கே கேபினெட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது கேஸ் ஸ்டவ்லையும் ஒர்க் ஆகும், எலக்ட்ரிக் ஆயிலையும் ஒர்க் ஆகும். இண்டக்ஷனில் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்லை, ஸோ எனக்கு தெரியலை. அடுத்து இட்லி துணி, இது நம்ம ஊரில் வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே சீஸ் கிளாத் அப்படின்னு சொல்லி நான் ஒரு தடவை வாங்கி எனக்கு அது செட்டே ஆகலை. சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போல்லாம் கிடைக்குதுங்க, இது வந்து கொஞ்சம் டிஃபால்ட் சைஸுன்னு வச்சுக்கோங்களேன், பெருசு ஒன்று சின்னது ஒன்றுன்னு அவங்களே மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியே வச்சுருப்பாங்க. பெரிய பிளேட்டுக்கு ஒன்று, சின்ன பிளேட்டுக்கு ஒன்றுன்னு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் மாற்றிடுவேங்க. ஊருக்கு போகும்போதெல்லாம் இது நான் கடையில் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவேன். அவங்களே கட் பண்ணியே கொடுக்குறாங்க இல்லையா, அதனால நமக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 46 ருபீஸு.
அடுத்து இந்த மரம், நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க வேர்க்கடலெல்லாம் புடைக்கிறதுக்கு. அப்புறம் சின்ன வெங்காயத்தில் அந்த சருகு இருக்கும் இல்லைங்களா, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதை எடுத்துகிட்டு தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ வெங்காயத்தை போட்டு இதில் புடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த சருகெல்லாம் போயிடும், அதுக்கப்புறமா நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டீலில் வந்து போன தடவை போனப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன், ஆனால் இது புடைக்கிறக்கெல்லாம் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைங்க, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இந்த தடவை ஊருக்கு போனால் பேம்பூவில் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கேங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த டிவைடர் பிளேட்டு, இதெல்லாம் நம்ம ஊர் தான் பெஸ்ட்டு. முகிலுக்கு இதில் சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிரியம், அதனால சின்ன சைஸு, பெரிய சைஸு, மீடியம் சைஸு நிறையா என்கிட்ட இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து கெஸ்ட்டு வந்தால் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன், ஸோ அதனால் உங்களுக்கு காட்டினேன். அடுத்து ரெகுலராக சாப்பிட்ற பிளேட்டு, இப்போது சாப்பிட்ற பிளேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பட்டையாக இருக்கும் இல்லைங்களா, சுற்றியும் பட்டையாக வந்து இருக்கும். அது வந்து எங்கள் மாமனார் வந்து நாங்கள் கல்யாணமாகி வரும்போது எங்களுக்கு ஒரு 4 பிளேட் வாங்கி கொடுத்து விட்டுருந்தார், அதுதான் ரொம்ப நாள் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் இந்தியா போனதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணிவிட்டு டிஷ்வாஷர் அதிகமாக யூஸ் பண்ணுவாரா, அப்போ டிஷ்வாஷரில் வைக்கிறப்ப அவருக்கு ரொம்ப வந்துட்டு அந்த ரேக் வந்து ஸ்பேஸ் பத்தாது, அது பெருசாக இருக்கும் அந்த பிளேட்டு. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி என்னன்னாரு, அந்த ரேக்கில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரியாக பிளேட் வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அதுவும் இல்லாமல் நம்ம ரசம்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம குடிக்கிற ஆளுங்க, ரசத்தை பிளேட்டில் ஊற்றி தான் குடிப்போம், அதனால அப்படி வலியாமையும் இருக்கணும், அதே சமயத்தில் டிஷ்வாஷரில் வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ பாத்திர கடையில் போய் நான் இது பார்த்து வாங்கியிருந்தேன். கரெக்டாக சைஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விரலில் 1 inch கரெக்டாக ஃபிட்டும் ஆயிரும் உங்களுக்கு. கேபினெட்டில் ஸ்டோர் பண்ணுறப்பையும் நான் ஒரு ரேக் வச்சுருக்கேன், உங்களுக்கு அதை நான் காட்டுறேன். அப்படி ஸ்டோர் பண்ணுறக்கும் எனக்கு ஈஸியாக இருக்குது. இந்த 4 தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம், அப்பா அம்மா வந்தாங்க இல்லையா, அப்போ மறுபடியும் 4 பிளேட் எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி பிளெயினாக இதில் 2 வந்து தோர்முகில வர்மன், 2 கார் எடியில் வர்மன் அப்படின்னு சொல்லி பேர் வந்துட்டு இருக்கும். கீழே கேபினெட்டில் இப்படி தாங்க ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஸ்பேஸும் நமக்கு அதிகமாக எடுத்துக்காது, பிளேட்டும் நமக்கு நிறையா இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்டெல்லாம் ஃபஸ்ட்டு நான் காட்டினேன் பார்த்தீங்களா, சின்ன சின்ன பாத்திரங்கள் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், நம்ம சர்வ் பண்ணுறப்ப நம்ம மூடி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஸ்நாக்ஸ் பிளேட்டுங்க, வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னா நான் கொடுப்பேன், இல்லை பசங்களுக்கு சாப்பிட்றதுக்குமே இதில் நான் அப்பப்போ சர்வ் பண்ணுவேன். ஏன்னா பீங்கான் பிளேட்டோ பவுலோ கொடுத்தோன்னா கண்டிப்பாக உடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்களேன், பவுல் மாதிரியே இருக்கிற ஒரு பிளேட்டு, குட்டி பையனுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு ஆற வைக்கிறதுக்கு நான் அதில் போட்டுட்டேன்னா சீக்கிரமாக ஆறிடும், ஊட்டுறதுக்கும் அது வசதியாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் பிளேட் தான். அதுக்கப்புறம் அந்த மினி இட்லியை சர்வ் பண்ணுறதுக்கான பிளேட்டும் ஒன்று இருக்குது, அது ஒன்று தான் நான் வச்சுருந்தேன். முகில் அதில் மினி இட்லி அன்றைக்கி சாப்பிட்டாங்க, அதிலிருந்து எலிலும் அதே தான் வேணுங்கிறான், 2 பேரும் ஒரே பிளேட் வேணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் இந்தியா போயிட்டு வரும்போது இதில் இன்னொன்று வாங்கிட்டு வரணும். அடுத்து கிச்சன் அப்ளையன்ஸில் முக்கியமானது மிக்சர், அதுக்கப்புறமா கிரைண்டர். இந்த மிக்சர் வந்து ப்ரீத்தி எக்கோட்வினோடது, எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க எங்கள் மேரேஜுக்கு கிஃப்ட் பண்ணாங்க, அது வந்து வேறு மிக்சி. அது என்ன பண்ணிட்டேன்னா, மாவு அரைக்கிறதுக்கு அப்போல்லாம் மிக்சி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், அப்போல்லாம் எனக்கு மாவு அரைக்கிறதுனாவே என்னன்னே தெரியாதுங்க. எனக்கு வந்து சமைக்கிறதுக்கெல்லாம் அம்மா சொல்லி கொடுத்துருந்தாங்க, சமைக்கிறதெல்லாம் அப்போவே கற்றுக்கிட்டேன், ஆனால் மாவு அரைக்கிறது மட்டும் நான் கற்றுக்கிறதுக்கே முயற்சி பண்ணலை. அதனால் நான் மிக்சர்னால் சூப்பராக நம்ம அரைச்சிக்கலாம், மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஈஸியாக அரைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு மிக்சி தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஹீட் வந்து ஓவர்லோட் ஆகி அது ரிப்பேராக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு மிக்சி இல்லாமல் என்ன பண்ண முடியும், சட்னி அரைக்கிறதுக்காவது நமக்கு மிக்சி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரீத்தி எக்கோட்வேன் வாங்கினோம். அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் மறுபடியும் நீ அதில் மாவு அரைச்சி அது ரிப்பேர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நீ கிரைண்டரையும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு கிரைண்டரும் வாங்கி கொடுத்தாரு. டியூரா ப்ளஸ் அல்ட்ரா தான், 1.25 liters, 7 ஆச்சுங்க வாங்கி, இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணலை, ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. எங்கள் ரிலேட்டிவ் எங்களுக்கு கிஃப்ட் பண்ண மிக்சியை நான் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஊருக்கு எடுத்துகிட்டு போனேன், ரிப்பேர் பண்ணிவிட்டு திரும்ப கொண்டு வந்து இங்கே தாங்க வச்சுருக்கேன், ஏன்னா ஸ்பேருக்கு கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும், ஒரு வேளை இதுவும் போயிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு, அது இங்கே தான் இருக்குது. ஸோ மிக்சியெல்லாம் நான் துணியை சுற்றி சூட்கேஸில் வச்சு பேக் பண்ணி தான் அங்கேருந்தும் கொண்டு வந்தேன், திரும்ப ரிப்பேர் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரும்போதும் அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் கிரைண்டரை சூட்கேஸில் எப்படி பேக் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியலங்க, நான் இங்கே தான் வாங்கினேன். நீங்கள் ரெகுலராக மாவு அரைக்கிற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரைண்டரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுதான் எப்போவுமே பெஸ்ட்டு. இந்த சம்படம் எல்லாமே பாத்திர கடையில் வாங்கினது தாங்க, அதுவுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்கியிருக்கேன். முக்கியமாக தேவைப்படுறது 5.5 liters, இது நம்ம ஊரில் வாங்கிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் தடுக்கா பேன், இதுவுமே நம்ம ஊரில் வாங்கினது தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய்.